ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்ட தபால் துறை தேர்வு ரத்து செய்யப்பட்டு தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிவித்துள்ளார். தபால் துறை தேர்வுகள் இனி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வையும் நடத்தியது. இதற்கு தமிழகத்தில் பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே நடத்தப்பட்ட தபால் துறை தேர்வை ரத்து செய்து மீண்டும் புதிதாக தமிழில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என அதிமுக எம்பிக்கள் மாநிலங்களவையில் கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தபால் துறை தேர்வு விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலங்களவை 4 முறை ஒத்திவைக்கப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaveri.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.